பண்டிகை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தேவாலயங்களிலே பிரார்த்தனை கூட்டங்கள், ஜெபக்கூட்டங்கள், மட்டக்களப்பில் புனித தேவாலயத்தில், புனித மரியாள் தேவாலயத்தில் தமிழர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோசப் வரராஜசிங்கம் அவர்கள் தன் துணைவியார் சுகுணம் அம்மையாரோடு ஜபத்துக்கு செல்கிறார். தோழர்களே, உலகிலே பல நாடுகளில் போர் மேகங்கள் கவிந்து துப்பாக்கியினுடைய ஓசை கேட்டுக் கொண்டிருந்தாலும் கூட அந்த யுத்தத்துக்கு சிறிது இடைவெளி கொடுப்பதற்காக கிறிஸ்துமஸ் போர் ஓய்வு கடைபிடிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி துப்பாக்கிகள் ஒலிப்பதில்லை. ஆனால் மட்டக்களப்பில் மரியாள் தேவாலயத்தில் மண்டியிட்டவராக ஜோசப் வரராஜசிங்கமும் அவரது துணைவியார் சுகுணம் அம்மையாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வருட காலமாக நாள் தவறாமல் தொலைபேசியிலே அவருக்கு மிரட்டல். அவர் பெரும்பாலும் அவர் தொலைபேசியை எடுப்பதில்லை. ஜோசப் வரராஜசிங்கத்தினுடைய துணைவியார் சுகுணம் அம்மையார் தான் தொலைபேசியை எடுக்கிறார். உன் கணவரை தீர்த்து கட்டாமல் விடமாட்டோம், சுட்டு பொசுக்க போகிறோம், அவன் உயிரோடு இனி இருக்க முடியாது, கொல்லாமல் விடமாட்டோம். இப்படி தொலைபேசியிலே மிரட்டல் நாள் தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மை, அந்த சகோதரி சொல்கிறார் உற்றார் உறவினரிடம், நண்பர்களிடம், நிழல் போல நிழல் கூட விலகிவிடும், என் ஆறுயிர் கணவருக்கு அருகிலேயே இருப்பேன், கவசம் போல இருப்பேன், பக்கத்திலே இருப்பேன், நான் மடிந்தால்தான் அதற்கு பிறகு பாய்கின்ற குண்டுகள் என் மணாளன் மீது பாயும் என்று சொன்னார்கள். நான் அருகில் இருப்பேன், எந்த நேரத்திலும் உடன் இருப்பேன் என்று சொன்னார். எங்கு சென்றாலும் அவரை ஒரு அடி இடைவெளி கூட இல்லாமல் நெருக்கமாகவே சென்று கொண்டிருந்தார். ஜபம் செய்து கொண்டிருந்த அந்த வேளையில் அந்த ஆர்ச் பிஷப், வெட்டிகோலா சர்ச்சினுடைய பிஷப் கிங்ஸ்லி சிவம்பிள்ளை அவருடைய தலைமையிலே அந்த ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது குண்டுகள் பாய்கின்றன. ஜோசப் வரராஜசிங்கம் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சுகுணம் அம்மையார் மீதும் குண்டுகள் பாய்கின்றன. தேவாலயத்திலே இரத்த வெள்ளம். கருணை, அன்பை, பரிவை ஜெபத்திலே போதிக்கக்கூடிய இடத்திலே சுட்டுக் கொல்லப்படுகிறார். இலங்கை தீவிலே மட்டுமல்ல, தமிழீழத்தில் மட்டுமல்ல, இந்த செய்தி பரவியவுடன் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் இடி விழுந்ததைப் போல தவிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் விடுதலை புலிகளே இந்த படுகொலையை நடத்திவிட்டார்கள் என்று புதிதாக அமைந்திருக்கக்கூடிய மகேந்திர ராஜபக்சே அரசாங்கத்தினுடைய ராணுவ அமைச்சகம் கருத்து சொல்கிறது. நான் நடுநிலையாளர்களை கேட்கிறேன், நடுநிலையாளர்கள் என்ற நிலையில் இன்னமும் இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்கிறேன், அருமை தோழர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி இங்கே அமைந்திருக்கிறது. அது பொருத்தமான இடத்தில் அமைந்திருக்கிறது, பெரியார் தொடரில் பெரியார் மையத்தில் அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் எடுத்து வைக்கின்ற கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி, வித்தவுட் எனி பிரிகன்சீவ்டு நோஷன், நீங்கள் இதுவரை வைத்திருக்கின்ற கருத்துக்களை சிறிது நேரத்துக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு எளியவனாக கேட்கிறேன், இந்த மண்ணிலே என்றைக்கும் அமைதி தவழ வேண்டும் என்று பொதுவாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் தொண்டனாக கேட்கிறேன், அறிவாசான் பெரியாருடைய திடலில் இருந்து கேட்கிறேன், நான் பேசி முடிக்கின்றவரை உங்களுடைய கருத்துக்களை ஒரு பக்கத்திலே ஒதுக்கி வைத்துவிட்டு திறந்த மனதோடு எங்களுடைய கருத்துக்களை கேட்டு உங்கள் இதய தராசிலே எடை போட்டு பாருங்கள், உங்கள் செவிகளை தாருங்கள், உங்கள் இதயங்களை தாருங்கள்.
ஏற்கனவே ஒரு விதமான கருத்து திணிக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டு காலமாக, 15 ஆண்டு காலமாக. அதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, நாணயத்துக்கு ஒரு பக்கம் இருப்பதை போல என்பதை அவர்கள் கருதுவதில்லை. ஜோசப் பரரார சிங்கம் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக இலங்கை தீவிலே ஈழத் தமிழர்களுக்காக முரசு கொட்டியவர், சிறந்த பேச்சாளர், மனித உரிமைகளுக்காக போராடி வந்தவர், மறந்துவிடக் கூடாது. He is a member of the Northeast Secretariat of Human Rights. மனித உரிமைகளினுடைய வடகிழக்கு மாநில செயலகத்தினுடைய உறுப்பினர், மனித உரிமை அமைப்பினுடைய உறுப்பினர். அவர் நாடாளுமன்றத்தில் மனித உரிமை மீறல்களை பற்றிய அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு, ஆவணங்களின் துணையோடு எடுத்து வைத்த வாதங்கள் சிங்கள பேரினவாத அரசுக்கு சமட்டியடியாக விழுந்திருக்கிறது, சவுக்கடியாக விழுந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மனித உரிமைக்காக குரல் கொடுத்து வந்தவர் இலங்கை நாடாளுமன்றத்திலே ஜோசப் பரராஜசிங்கம் மனித உரிமை வீரர்களை பற்றி பேசிய பேச்சுக்கள் காலத்தின் கல்வெட்டாக அமைந்திருக்கின்ற பேச்சுக்கள். அங்கு மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், உலகின் பல தேசங்களுக்கு சென்று இலங்கை தீவிலே சிங்கள பேரினவாத அரசு கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை மனித குலத்துக்கு எடுத்துச் சொன்னவர். ஈழத்தமிழர்களுக்காக அவர் குரல் கொடுத்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பெரும் துணையாக இருக்கக்கூடிய ஒருவர், பல்வேறு ஊடகங்களும் பல்வேறு விதமான அந்நிய சக்திகளும் அவர்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை திரை போட்டு மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாடாளுமன்றத்திலும் நானிலமெங்கும் கருத்துக்களை சொல்லி வந்த, அவர்களின் குரலாக திகழ்ந்த அந்த மாமனிதரை, ஏனெனில் மாமனிதர் என்கின்ற உயர்ந்த விருதினை விடுதலை புலிகளினுடைய தலைவர் வழங்கியிருக்கிறார், அவரை புலிகளே சுட்டுக் கொண்டு விட்டு இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று ஒரு அரசாங்கத்தின் தரப்பிலே, அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சகத்தின் சார்பிலேயே சொல்லுகிறார்கள் என்றால், இதுவரை அமைந்த எல்லா அரசுகள் அனைத்தையும் விட பஞ்சகத்துக்கு பெயர் போன அரசு சந்திரிகா அரசு என்று நான் நினைத்தேன். அதைவிட ஒரு கொடிய அரசுதான் அமைந்திருக்கிறது மகேந்த ராஜபக்சே அரசு என்று நான் கருதுவதற்கு காரணம், இப்படி துணிச்சலாக இதுவரை எவரும் சொன்னதில்லை. அப்படியானால் லட்சுமண் கதிர்காமர் அவர் படுகொலை காலானார். லட்சுமண் கதிர்காமருடைய மறைவு குறித்து இதே விதத்திலே ஒரு கருத்தை மற்றவர்கள் சொல்வார்களா? சொன்னால் ஏற்றுக்கொள்ளுமா? இலங்கை அரசு இந்த சூழ்நிலையில் அவர் பேசியது மட்டுமல்ல, சப்ஜெக்டிவ் வெரிபிகேஷன், அதிபர் மகேந்த ராஜபக்சேனுடைய அவருடைய அதிபருடைய அலுவலகத்திலே இருந்து கருத்து சொன்ன ஒரு ஸ்போக்ஸ்மேன் இதே கருத்தை சொல்கிறார். எனவேதான் போர் மேகங்கள் குவிந்திருக்கக்கூடிய வேளையில், யாழ்ப்பாணம் பதட்டமாக இருக்கிற நேரத்தில் திடலிலே கூட்டம் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. 1983 திராவிடர் கழகம் மதுரையிலே நடத்திய ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாட்டில் அந்த மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பை திராவிடர் கழகம் எனக்கு வழங்கியது. 83 பதட்டம் நிறைந்த வேளை, தமிழகத்திலே கோடிக்கணக்கான தமிழர்கள் உள்ளம் தணலாக இருந்த நேரம், அந்த மாநாட்டிலே தொடங்கி வைத்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை அண்ணன் வீரமணி அவர்களை எனக்கு தந்தீர்கள். 22 ஆண்டுகளுக்கு பிறகு அதுபோல ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் திடலிலே நான் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்று இங்கே நான் நிற்கின்றேன். இந்த டிசம்பர் மாதத்திலே மாத்திரம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களுக்கு நான் வர விரும்புகின்றேன். இதற்கு உலகம் என்ன சொல்ல போகிறது, இந்தியா என்ன சொல்ல போகிறது, நடுநிலை ஏடுகள் என்ன சொல்ல போகின்றன, 17 ஆம் தேதி இந்த